அடுத்ததாக நம்மளுடைய செய்தியாளர் ரமேஷ் இணைந்திருக்கிறார். சென்னை கலங்கரை விளக்கம் பகுதியிலிருந்து அவர் இணைந்திருக்கிறார். ரமேஷ், இன்றைக்கு காலையிலிருந்து பல்வேறு இடங்கள்ல இருந்தும் என்னென்ன மழை பாதிப்பு அப்படின்றத நீங்க பதிவு பண்ணிட்டு வந்தீங்க. மெரினா பகுதியில எது போன்ற சூழல் காணப்படுகிறது என்பது குறித்தும் நீங்க பதிவு பண்ணிருந்தீங்க, பார்த்தோம். இப்ப நீங்க கலங்கரை விளக்கம் பகுதியில இருக்கீங்க, கடல் எவ்வாறு சீற்றமாக காணப்படுகிறதா, புயல் நெருங்கி வந்து கொண்டே இருக்கிறதே, என்ன கள சூழல்? நம்ம கலங்கரை விளக்கத்திலிருந்து இந்த கழுகு பார்வையில இந்த மெரினா சாலைகள் எப்படி இருக்கின்றன, காமராஜர் சாலை எந்த அளவுக்கு வெறிச்சோடி இருக்கிறது, இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மெட்ரோ பணிகள் நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இங்க வந்து காந்தி சிலை அருகே மெட்ரோ ரயில் பணிகள் முழுவதுமாக நிறுத்தப்பட்டிருக்கின்றன. இந்த பக்கத்தில் பாத்தீங்கன்னா இந்த வியாபாரத்தில் செய்யக்கூடிய இந்த கடையெல்லாம் முழுவதுமாக மூட, இந்த பக்கம் குளம் போல் மழை நீர், அதாவது ரெண்டு பக்கமும். நீங்கள் இந்த கழுகு பார்வையில நம்முடைய ஒளிப்பதிவாளர் மதுசூதனன் உங்களுக்கு காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார். இந்த புயல் என்பது வங்கக்கடல் ஒட்டிய பகுதியில் இருக்கக்கூடிய இந்த மிக்தம் மிரட்டி கொண்டிருக்கின்றது. இப்ப கரையை கடக்கக்கூடிய சூழ்நிலை, காற்றின் மேகம் வந்து பாக்கலாம். இந்த சத்தம் அந்த கட்டு வந்து உங்களுக்கு கேட்கறது கேட்க முடியும். அது மட்டும் இல்லாம இந்த வங்கக்கடல் எப்பவுமே நீல நிறத்தில் காட்சி அளிக்கக்கூடிய இந்த வங்கக்கடல் இன்றைக்கு கருமையான நிறத்தில், கரும் நிறத்தில். காரணம் என்னன்னா, இங்க மழை நீர் வெளியேறக்கூடிய தண்ணீர், அதே போல இந்த ரொம்ப அதிக அடியில வந்து இருக்கக்கூடிய மண்ணையும் அது சேர்த்தி காட்டுறதால கருப்பு நிறத்துல கடல் ஆர்ப்பரித்து கொண்டிருக்கிறதே இந்த வங்கக்கடல் வந்து இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது. தற்போதைய சூழலில் இந்த பகுதியில் ஆள் அடமாட்டம் இல்லாமல் இருந்தால் ஒரு சில பேர் இந்த ஆபத்தையும் உணராமல் இந்த தண்ணீரில் குளிப்பதற்காகவும் இது போன்ற சிறுவர்கள் வந்து வருகிறார்கள். நம்ம இந்த மேல் பகுதியில நிக்கிறதுக்கே ரொம்ப வந்து கஷ்டப்பட்டுதான் நிக்கிறோம். அந்த அளவிற்கு இங்க வந்து காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ரேடார், காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிறது. இங்க இருக்கக்கூடிய ரேடார், இதற்கு மேல இருக்கக்கூடிய ரேடார் கூட அணைத்து வைத்திருக்கிறார்கள், யூஸ் பண்ணாம இருக்காங்க. காரணம் என்னன்னா, அதிக அளவிலான காற்று இருக்கிறதுனால இது பாதுகாப்பு துறையைச் சேர்ந்த ரேடார் கூட தற்போது அதனுடைய பணியை செய்யாமல் நிறுத்தி வைத்திருக்கிறார். அந்த அளவிற்கு காற்றின் வேகம் என்பது இருக்கின்றதை நம்மால் பார்க்க முடிகிறது. இந்த பக்கத்தில் இந்த கடல் அலைகள் அங்கிருந்தே வழக்கமா பார்க்கும்போது ஒரு பக்கத்திலிருந்தா கடல் அலைகள் எழுப்பும், ஆனா வந்து ஒரு 500 மீட்டருக்கு அந்த புறமே வந்து பாத்தீங்கன்னா கடல் அலைகள் ஒரு பெரிய அலைகளாக, ராட்சத அலைகளாக இங்க வரக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகிறது. இப்ப வந்து இந்த பார்க்கும் திறன், இந்த விசிபிலிட்டி என்பது தற்போது கூடி இருக்கிறது. இதுக்கு முன்னாடி ரொம்ப வந்து நம்மளால, அதனாலதான் நம்ம லைவ் கூட பண்ணல. இப்பதான் வந்து கொஞ்சம் காட்சிப்படுத்துறதுக்கு எளிமையா இருக்கிறதுனாலதான் நம்ம இதை பண்றோம். தொடர்ச்சியாக இந்த காமராஜர் சாலை தற்பொழுது வெறிச்சோடி வாகனங்கள் தங்களுடைய லைட்ஸ் போட்டுட்டே வர்றாங்க. ஏன்னா வந்து பக்கத்தில் இருக்கிறது கூட யாருன்னு தெரியாத ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில இந்த கலங்கரை விளக்கம் பகுதியிலிருந்து நம்ம நேரடி காட்சிகளை தற்போதைய நேரத்தில் நம்ம காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறோம். 47 ஆண்டுகளில் இல்லாத ஒரு சென்னை வந்து மழை நீரை பார்த்திருக்கிறது. 2015 கூட பாத்தீங்கன்னா 23 சென்டிமீட்டர் தான் பெய்தது, தற்போது 24-25 சென்டிமீட்டர் வரை பெய்து கொண்டிருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, மழை நிற்கவில்லை என்பதுதான் முக்கியமான விஷயம். காலையிலிருந்து விடாது மழை வந்து பெய்து கொண்டிருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவு சாதனங்கள்லாம் கூட பாத்தீங்கன்னா கேமரால கூட தண்ணி புகுந்திருக்கூடிய ஒரு சூழல் இருக்கிறது. நிறைய இது வந்து ஒரு எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் தான், நிறைய நேரத்தில் நம்மளால லைவ் கூட பண்ண முடியல. அந்த அளவிற்கு இந்த கள நிலவரம் நம்ம இருக்கிறத பார்க்க முடிகிறது. தொடர்ச்சியாக இந்த பகுதி மக்கள் வீடுகளிலேயே முடங்கி இருக்கிற மீனவர்கள் வசிக்கக்கூடிய நொச்சிக்குப்பம் அந்த அபார்ட்மெண்ட்ஸ் தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. மீனவர்கள் தங்களுடைய படகுகளை எல்லாம் எடுத்து வந்து ரொம்ப இந்த பக்கம் சீ ஷோர்ல நிறுத்திட்டு தங்களுடைய ஓய்வு எடுக்கக்கூடிய பணியில் ஈடுபட்டு இருக்காங்க. பார்க்கலாம், அதாவது இன்னும் பக்கத்துல தான் இருக்கும் அந்த படகுகள்லாம். இப்ப வந்து பாத்தீங்கன்னா இது வந்து முன்னாடியே நிறுத்திருக்காங்க, ஏன்னா அடிச்சுட்டு போயிடும் அந்த கடல் அலைகளால வந்து. அதனால படகுகள்லாம் டிராக்டர் மூலமா கட்டி இழுத்து வந்து மேட்ல விட்டுருக்காங்க. அப்பயும் பாக்கலாம் புதிய ஒரு பாதைகள்லாம் உருவாயிருக்கிறது பாக்கலாம். நீங்க ஜூம் பண்ணி நம்ம கேமராமேன் மது காட்டுறாரு. அதாவது கடல் நீர் வந்து இந்த இங்க மழை பெய்யற தண்ணீர் எல்லாம் வந்து ஒரு ஆறு மாதிரி போய் அந்த இடத்துல போய் கடல்ல கலக்குது பாருங்க. அதாவது முகத்துவாரம் இது மாதிரி நிறைய பாத்ஸ் வந்து உருவாயிருக்கு. தண்ணீர் தன்னுடைய வழியை தேடி தானாக போய் கடலில் கலக்கிறது. இதற்கு தடங்களாக இருப்பதுதான் இந்த கட்டடங்கள் எல்லாம். இருந்தாலும் தன்னுடைய பாதையை தண்ணீர் தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் என்பதுதான் இந்த இயற்கை நமக்கு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான செய்தி. தொடர்ச்சியாக பல்வேறு இடங்களில் நம்ம நேரலையிலே வழங்க இருக்கின்றோம். திலகவதி, நீங்களும் உங்களுடைய பாதுகாப்பை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ரமேஷ், குரூஷியலான ஒரு இடத்துல இருக்கிறீங்க அப்படின்றத தாண்டி அங்க இன்னும் ஒரு சில மக்களினுடைய நடமாட்டம் இருப்பதாக நீங்க பதிவு பண்ணிருந்தீங்க. நேற்றிலிருந்தே மெரினா கடற்கரை வாயில் மூடப்பட்டிருந்தது பாதுகாப்பு கருதி. அந்த பகுதியில போக்குவரத்தும் வந்து கட்டுப்படுத்தப்பட்டிருந்தது. இன்றைக்கு அங்க வரக்கூடிய மக்களை கட்டுப்படுத்துறதுக்காக அங்க காவலர்களோ இல்ல பேரிடர் மீட்பு படையினரோ யாராவது இருக்கிறாங்களா?
நிச்சயமாக காவல்துறை என்பவர் அவர்கள் வந்து இரவு பகல் பாராமல் உழைத்துக் கொண்டிருக்கார்கள். பொதுமக்கள் ஒத்துழைப்பு தர வேண்டும். என்னதான் வந்து நீங்க போகாதீங்க போகாதீங்க அவங்க மைக்ல சொல்லிட்டு இருந்தாலும் அதையும் மீறி பல்வேறு இங்க வந்து தடங்கள் மூலமாக அவர்கள் முக்கியமான தடுப்பு வேலை எல்லாம் கூட தாண்டி விட்டு இங்க வந்து வந்துடுறாங்க. அது வந்து இவர்களுக்கு மட்டுமில்லாமல் மற்றவர்களுடைய பாதுகாப்பை கூட வரவங்க சில பேர் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. இது போன்ற விஷயங்கள்லாம் வந்து தவிர்க்கப்படணும். காவல்துறையினருக்கு பல பணிகள் இருக்கு. இந்த பக்கம் போக்குவரத்தை பார்க்கணும். சில காவல்துறையினர் வந்து இந்த தண்ணியை அடைச்சிட்டு இருக்கிறத கூட எடுக்கிறாங்க. இது போன்ற பல்வேறு வேலைகளுக்கு மத்தியில் அவர்கள் இது போன்ற ஒலிபெருக்கி மூலமாகவும் சொல்றாங்க. இருந்தாலும் இந்த நம்ம காற்றினுடைய வேகம் என்பது அதிகமா இருக்கக்கூடிய சூழ்நிலை. இது பாத்தீங்கன்னா வியாபாரிகள்லாம் கூட கடையை மூடிட்டு போயிட்டாங்க. இதை பார்க்க வரக்கூடிய ஆர்வம் அது எங்கிருந்துதான் வருதுன்னு தெரியல. அவங்க வந்து தொடர்ச்சியா வந்து இது போன்ற வந்து திரிந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தானாக தான் திருந்தி கொள்ள வேண்டும். ஏன்னா அவர்களுடைய உயிர் என்பது விலை மதிக்க முடியாத உயிர். அதையும் பொருட்படுத்தாமல் இது போன்று அவர்கள் இருக்கிறார்கள். தொடர்ச்சியாக மற்ற பகுதிகளில் நம்ம பட்டினம்பாக்கம் போன்ற பகுதிகளெல்லாம் கூட இன்றைக்கு அந்த மீனவர்கள் வைத்திருக்கூடிய உணவு அங்காடிகள்லாம் கூட இன்றைக்கு மூடப்பட்டிருக்கின்றன. காற்றின் வேகம் இருக்க இருக்க அதிகமாகிக் கொண்டுதான் பார்க்க முடிகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் ராயப்பட்டை ட்ரிபிளிகேன் ஐஸ் ஹவுஸ் அது போன்ற பகுதிகளிலும் தொடர்ச்சியாக மழை நீர் வந்து முழங்கால் அளவிற்கு சாலையில் தேங்கி இருக்கிறது நம்மளால பார்க்க முடிகிறது. தளபதி நிச்சயமாக நீங்கள் சொன்னது 100% உண்மை ரமேஷ். ஏன்னா மக்களுடைய பாதுகாப்புக்காகத்தான் அரசு எந்திரமாகட்டும் அதில் இருக்கக்கூடிய காவல்துறையினர் தீயணைப்பு துறையினர் அவசர கால பேரிடர் மீட்பு படையினர் அனைவரும் அவங்களுடைய உயிரை பணயம் வைத்திருக்கிறார்கள். சாலைகளில் ஆகட்டும் வேறு எந்த இடங்களில் ஆகட்டும் இந்த மழையின் காரணமாக புயலின் காரணமாக மக்களினுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் தங்களுடைய உயிரை பணயம் வைத்து களப்பணி ஆற்றிக் கொண்டிருக்கும் போது கடமை ஆற்றிக் கொண்டிருக்கும் போது மக்கள் ஒத்துழைப்பு கொடுக்காமல் இருப்பது உள்ளபடியே மிகவும் மிகவும் வேதனை அளிக்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கிறது. அங்க இப்ப காட்சிகள்ல கூட இருவர் குடைபிடித்துக் கொண்டு கடற்கரையோரம் செல்வதை பார்க்க முடிகிறது. அத்தியாவசிய தேவைகளுக்காக மட்டும் வெளியே வாருங்கள், களப்பணி ஆற்றக்கூடியவர்கள் மட்டும் வெளியே வாருங்கள், மற்றவர்கள் தயவு செய்து இல்லத்தில் இருங்கள் என்பது அரசின் அறிவுறுத்தலாக இருக்கிறது. புதிய தலைமுறை வாயிலாகவும் மீண்டும் மீண்டும் நாங்களும் அழுத்தி சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஒரு ஆபத்தான காலகட்டத்தை நீங்களே உங்களுக்கு உருவாக்கி கொள்ளாதீர்கள். இது உங்களுடைய பாதுகாப்புக்காக என்பதை மீண்டும் வலியுறுத்தி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். உங்களுடைய கள விவரங்களுக்கு நன்றி ரமேஷ்.